தொடர்வன விரிவான செய்திகள். இன்று எச்என்டி மாணவர்களால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டம் வலுப்பெற்றமையினால் போராட்டக்காரர்களுக்கு எதிராக போலீசாரால் நீர்த்தாரி மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை காலிமுக திடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்கள் எழுச்சி போராட்டமானது இன்று 43வது நாளாகவும் தொடர்ந்து வருகின்றது. தேசிய டிப்ளமோ மாணவர்களால் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக யோக் வீதி, வங்கி வீதி, சைத்திய வீதி, வைத்தியசாலை வீதி மற்றும் கெனல் வீதி உள்ளிட்ட சில வீதிகளில் மாணவர்கள் உள்நுழைவதற்கு கோட்டை நீதிமன்ற நீதிவான் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார். அத்துடன் கொழும்பு கோட்டை போலீஸ் பிரிவில் உள்ள எந்தவொரு அரசு நிறுவனத்திற்கும் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கும் உள்நுழைதல், சேதப்படுத்தல் மற்றும் அந்தந்த பிரதேசங்களில் கடமையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தல் மற்றும் வன்முறை, சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்றவற்றை தடுத்து போராட்டம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எவ்வாறாயினும் மாணவர்கள் தங்களது போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். இதன்போது போராட்டம் வலுப்பெற்றமையினால் கொழும்பு புறக்கோட்டை உலக வர்த்தக மையத்திற்கு அருகில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை காலிமுக திடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்கள் எழுச்சி போராட்டமானது இன்று 43வது நாளாகவும் தொடர்ந்து வருகின்றது. இதேவேளை அலரி மாளிகைக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள நோடில் கமுவிலும் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் நோடில் கம்புவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போராட்டக்காரர்கள் இன்று தொடக்கம் சமூக சேவைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் ஆரம்ப கட்டமாக இன்று வெள்ளவத்தையிலிருந்து கொள்ளுப்பட்டி வரையிலான கடற்பிரதேசத்தை சுத்தப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருந்தமையை அவதானிக்க கிடைத்தது.